கத்தரின் ஆதாரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் ஜெயம் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம வேத வசனத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சங்கீதம் 85 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கத்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இங்கே நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். கத்தர் நன்மையானதை தருவார் என்ற முதல் பகுதியை நம்ம பார்க்குறோம். அப்போ கத்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னாக்கா, ஆதியில் தேவன் மனிதனை எப்படி அவர் உண்டாக்கினார், அவர் நன்மை நிறைந்த ஒரு வாழ்க்கையை மனிதனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உண்மையாகவே இந்த காலைவேளை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்கு நன்மையை மாத்திரம் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை தான் இங்கே நம்ம பார்க்க இருக்கிறோம். சங்கீதக்காரன் அதை தான் ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் அதன் பலனை கொடுக்கும் என்று. அப்போது இந்த நன்மையானதை என்று தருவார் என்று பார்க்கும்போது, இந்த நன்மை எங்கேருந்து தேவன் ஆரம்பித்தார் என்று நாம் பார்ப்போமானால், அது பார்த்திங்கனாக்கா ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த நன்மைகளை தருவதை தேவன் அங்கே ஆரம்பித்தார். அப்போ இந்த ஏதேன் தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா மனுஷனை அங்கே தான் அவர் குடி வைத்தார். பாருங்கள், குடி வைத்த போது மனுஷனுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை அவனுக்கு கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நன்மைகளை அவனுக்கு செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு தேவன் அவனுக்கு நன்மைகளை செய்து அந்த இடத்துல வைத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா, அந்த தோட்டத்தில் ரெண்டே ரெண்டு மனுஷரை தான் தேவன் அங்கே உண்டாக்கி வைத்திருந்தார், ஆதாம் ஏவாள் என்ற அவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கனாக்கா ஏராளத்தையும் தாராளத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். தேவனுடைய அந்த பரிபூரண திட்டமானது அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் இருந்ததை, எல்லா நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கனாக்கா தேவனுடைய சகல நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு சகல பூரணத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள், பூரணமான வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று தான் பார்க்க முடிகிறது அந்த இடத்துல. இதுதான் பாருங்கள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப கவலைப்படுறான், ரொம்ப அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை, வியாதி ஒரு பக்கம், நல்ல வேலை இல்லை, இப்படிப்பட்ட பலவிதமான வாழ்க்கையின் தோல்விகள், இதையெல்லாம் மனுஷன் அனுபவித்து கொண்டிருக்கிறத பார்க்கும்போது தேவன் எப்படி நன்மை செய்திருக்கிறார்ன்றத அவனால் பார்த்திங்கனாக்கா சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியல. ஆகவே தான் அவனுடைய கடினமான சூழ்நிலைகள்லாம் வரும்போது அவன் என்ன சொல்கிறானாக்கா, தேவன் எங்கே இருக்கிறாருங்க, தேவன் உங்கேயும் இல்லைங்க, தேவன் எங்கே நன்மை செய்கிறாரு, இவன் நன்மை அனுபவிக்கிறான், அவன் நன்மை அனுபவிக்கிறான், ஆனால் நானும் கர்த்தரை தேடுறேன், ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவர்கிட்டத்தில் நெருங்கி இருக்கிறேன், சபைக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நான் பெற்றுக்கொள்ளலைன்னு அநேக நேரங்களில் மனிதர்கள் சொல்லுகிறத பார்க்கணும். அப்போ இந்த நிலைமைக்கு என்னதான் காரணம் என்று நாம் உண்மையாகவே ஆராய்ந்து பார்ப்போமானால், மனிதன் தேவனுக்கு விரோதமாக சில மீறுதல்களை அவன் செய்திருப்பது நிமித்தமாக தான் அவனால் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மையை அவனால் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. இதான் பாருங்கள் மனுஷனுடைய ஒரு பரிதாபமான சூழ்நிலை காரணமாக இருக்கிறது. அவன் இப்பேற்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு ஏன் அவன் தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கும்போது, அவன் தன்னுடைய மீறுதல் நிமித்தமாக, தன்னுடைய அக்கிரம நிமித்தமாக முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஆதாமினுடைய அந்த பாவத்தின் நிமித்தமாக அவன் பாருங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்ததினால அவன் தேவனுடைய நன்மையை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. அப்போ சங்கீதக்காரன் நீங்கள் எதை குறித்து சொல்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார்னு. கர்த்தர் நன்மையானதை தருவார்னு சொல்லும்போது இங்கே மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த நன்மையும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த நன்மையும் அனுபவிக்கவில்லை. அப்போ இந்த பாவத்திலிருந்து அவன் முழுமையாக விடுதலை ஆக்கப்படும் போது மட்டுமே அவனால் இந்த நன்மையை அனுபவிக்க முடியும். என்னுடைய காலை நேர டிவோர்ஷன் நேரத்தில் பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 8:9 நேற்று நான் படித்த போது அதில் பார்த்திங்கனாக்கா
மனுஷன் தேவனுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் இருக்கிறான் என்பதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக அங்க ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ஏனாக்கா மனுஷன் எப்பொழுதே தேவனுக்கு எதிராக அவன் வேலை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் நமக்கென்று நம்முடைய பாவத்தை மீட்கும்படியாக நம்மை பாவத்திலிருந்து எடுக்கும்படியாக நமக்கு ஒரு மீட்பர் மிக அவசியமாக இருக்குது. ஆகவே தான் தேவன் என்ன பண்ணாராம், மனுஷன் மேல் உள்ள அந்த அன்பினாலே, மனுஷன் மேல் இருக்கிற அந்த அன்பின் தயவினாலே அவனை இந்த உலகத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து இந்த பாவ பரிகாரத்தை செய்யும்படியாக அவனை எப்படியாவது மீட்டெடுக்கும்படியாக மனிதன் பாவத்திலிருந்து அவன் வெளியே வருவதற்காக அவனுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அவர் அனுப்பினார். இந்த உலகத்தில் அவரை அனுப்பினதற்கு நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுக்காக இரத்தம் சிந்தும்படியாக ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை போக்கும்படியாக அவனுடைய மீறுதல்களை எடுக்கும்படியாக அவனுக்காக கல்வாரி சிலுவிலே இரத்தம் சிந்தி மறிக்கும்படியாக அவரை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷனும் பாவம் செய்து அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பாவத்திலிருந்து வீழ்ந்து போன அந்த மனுஷனை தூக்கி எடுப்பதற்கு, எப்படியாவது அவனை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பினார். பாருங்க, அவர் பாருங்க, அவன் அந்த பரலோகத்திலிருந்து வந்த அந்த தேவன் இந்த பூமியில் அவனை மீட்டெடுக்கும்படியாக அவனை ஒவ்வொருவனையும் பாவத்திலிருந்து பாவத்து ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்கும் பரிகாரத்தை செய்யும்படியாக இயேசு இந்த உலகத்தில் 33 வருடம் அவர் வந்து வாழ வேண்டியதாக இருந்தது. 30 வருடம் அவர் வாழ்ந்து 3.5 வருடம் இந்த உலகத்தில் மனுஷர்களுக்காக எல்லா விதமான ஊழியத்தையும் அவர் செய்து அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக அந்த இடத்துல ஒவ்வொரு கடை நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்ற ஒரு முழு அற்புதமான சந்தோஷமான ஒரு செய்தியை அவர்கள் கேட்க முடிகிறது. பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கூட பார்த்தீங்கனாக்கா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான் பாருங்கள் தேவனுடைய இந்த நன்மையை அவர்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். அப்போது இந்த ஏதேனில் இருக்கப்பட்ட தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பார்த்தீங்கனாக்கா அதை அனுபவிப்பதற்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு அதை குறித்த எல்லா விதமான காரியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறதை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் பாருங்கள் இந்த தேவனுடைய நன்மைகளை அவனால் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த 3 காரியத்தை குறித்து நன்மையை அனுபவிக்க 3 காரியத்தை குறித்து அவன் அறிந்திருக்கான். 1, முதலாவது பார்த்தீங்கனாக்கா தேவனை குறித்த எண்ணம் அவனுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. 2வது பார்த்தீங்கனாக்கா இந்த நன்மைகளை, ஏதேனில் இருக்கிற நன்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 2 மனுஷருக்காக, ஆதாம் ஏவாளுக்காக தேவன் அந்த வைத்திருக்கிற என்னெல்லாம் நன்மைகளை அங்கே வைத்திருக்கிறார் என்பதை என்ன பண்ணுமா, கண்டுபிடிக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி வேதத்தை தேடி நாம் வாசித்து கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கி வேத வல்லுநர் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட 6000-7000 வாக்கு தத்தங்கள் அடங்கி இருக்கிறது இந்த வேத புஸ்தகம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த வேத புஸ்தகத்தில் அவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் இந்த வேத புஸ்தகத்தில் இந்த வாக்கு தத்தங்களோட கூட அநேக காரியங்கள் கலந்திருக்கிறது. அப்போ அதை தேடி நாம் வாசித்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக பார்த்தீங்கனாக்கா இதை தேடி கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, இந்த காரியத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்காக அதை விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது மட்டுமே தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று வேதவசனம் சொல்கிறது. சரி, இந்த 3 காரியத்தை செய்து தேவனுடைய நன்மைகளை நாம் கண்டுபிடிக்கலாம்.
ஆனா இன்னும் கொஞ்சம் மேலான படிகளுக்கு போவோம். முதலாவது பாத்தீங்கன்னாக்கா ஏதேனில இருந்த நன்மைகள்ல முதலாவது ஒன்று உறவு. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏனா இந்த வாழ்க்கை முழுவதும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முழுவதிலும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த உறவு தான் ரொம்ப அவசியம். எப்படி கணவன் மனைவி உறவு, அக்கா தங்கை, சகோதர சகோதரிகள், இப்படி எல்லா உறவுலையும் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறதை நாம காண முடியும். அப்ப இந்த உறவுகள் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த உறவு தான் தேவனோடு கூட அந்த உறவு நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அப்ப ஏதேனில் முதல் பார்த்தீங்கனாக்கா இந்த உறவை தான் தேவன் மேன்மைப்படுத்துகிறார். ஆதியாகமம் 3 நீங்க பார்த்தீங்கனாக்கா 8 நம்ம படிக்கும்போது அங்க பார்க்கலாம். அங்க சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாருங்க, இங்க ரொம்ப அழகா சொல்லப்படுது. ஒவ்வொரு மத்தியான குளிர்ச்சியான வேளையிலும் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாருங்க, இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின இந்த தேவன் என்ன பண்றாரு, அவர் உண்டாக்கின அந்த மனுஷனை தேடி வந்து அவர் உறவு வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். ஆகவே தான் சங்கீதக்காரன் கூட 8 சங்கீதத்தை சொல்கிறார், மனுஷனை நினைப்பதற்கு அவன் ஏமாத்திரம். அவன் ஏமாத்திரம். அவன் பாருங்க, தேவனுக்கு எதிராக இருக்கிறான். மனுஷனுக்கு பயங்கரமான அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமானது. ஆனால் அவனை தேடி தேவன் வருகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ தேவன் பாருங்க, மனுஷனை தேடி அங்கே வருகிறதை நாம் பார்க்கணும். அங்கே வந்து அவனோட பேசுகிறார், பழகுகிறார், அவனோட ஐக்கியம் கொள்கிறாரு, அவனோட கூட உறவாடுறாரு, எல்லாமே செய்கிறாரு. தேவனும் அதே காரியத்தை செய்கிறார். அதே போல தான் தேவன் வந்து மனுஷனோட பேசுகிறார், அவனை தேடி வருகிறார், ஐக்கியம் கொள்கிறார். பாருங்க, இது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா. இன்றைக்கு தேவன் பாருங்க, இன்றைக்கு 2000 முன்பாக இயேசு நமக்காக மரித்திருந்தாலும் கூட இன்றைக்கும் கூட அப்படி தான் அவர் நம்முடைய உறவுகளை நாம் ஏற்படுத்தி வைத்து கொள்ளுகிறார். இந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் இது. அப்போது தேவனோடு ஐக்கியத்தில் நாம் இந்த வேலைகளை நாம் எப்படி இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், தேவனோடு இந்த ஐக்கியத்தில் இருப்பது தான் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அது கொண்டு வரும். வேறு எந்த காரியமும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்காது. அப்போ ஒவ்வொரு மனுஷனை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, தேவனோடு உள்ள உறவு. அந்த உறவை நாம் மேம்படுத்தி கொள்வது, அந்த உறவை ஐக்கியப்படுத்தி கொள்வது, அந்த உறவில் வளரும்போது தேவனுடைய நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது வந்து பலிக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, இன்னும் இந்த காரியத்தை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். நாம் இப்பொழுது ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் வருகிறோம். கர்த்தர், நீர் எங்களுக்கு நன்மையானதை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து சேரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நன்மையான காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆவியானவர் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே, இதை தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் அவர்களுக்கும் ஆண்டவரே இந்த இருதயத்தில் தேவனோடு உள்ள அந்த உறவை அதை கட்டி எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு பேசுங்க. பிதா, குமாரன், பசுத்த ஆவியான இந்த மாலை வேளையில் ஆண்டவரே மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தேவன்.